அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 பென்ஷனர்ஸ் வந்து பென்ஷன் வாங்கிட்டுருக்குறாங்க. இதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, போலீஸ், டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பென்ஷனர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து எல்லா தங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கணும். இங்கே கடந்த 2 வருஷமாக கொரோனா தொற்றுனால நம்ம அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் நடக்கலை. அதுக்கு கவர்மெண்ட்டு எக்ஸஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த மஸ்டரிங்கிற ப்ராசஸை நடத்துகிறதுக்கு கவர்மெண்ட் ஜிஓ போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நேராக பென்ஷனர்ஸ் வந்து கவர்மெண்ட் நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்து நம்ம டைரக்ட் மஸ்டரிங் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ கவர்மெண்ட் வந்து அதில் சில புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நடைமுறைப்படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வீட்டிலருந்தே பென்ஷனர்ஸ் வீட்டிலருந்தே டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம். அதாவது மின்னணு வாழ்நாள் சான்றிதழ்ங்கிற இதை பதிவு பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம அஞ்சலக பணியாளர் மூலமா பென்ஷனரோட வீட்டுக்கே போய் அந்த மின்னணு வாழ்நாள் சான்றிதழ் பதிவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கட்டணமாக 70 ரூபாய் வாங்குகிறாங்க அஞ்சலக பணியாளர்கள். ஏறத்தாழ ஒரு 179 போஸ்ட்மேன் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க், அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் மூலமா இது பண்ணுறாங்க. இது தவிர நம்ம வந்து ட்ரெஷரியிலையுமே நம்ம வந்து பென்ஷனர்ஸ் ட்ரெஷரிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நாங்கள் இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இது எப்படின்னா, அந்த ஜீவன் பிரம்மான்னு ஒரு போர்ட்டல் மூலயமா நம்ம அவங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சு அவங்களுக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இது வந்து கவர்மெண்ட்டோடைய நோக்கம் என்னென்னா, 80% ஆஃப் பென்ஷனர்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் மூலயமா என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கவர்மெண்ட்டோடைய முக்கியமான நோக்கம். இந்த ப்ராசஸ் மஸ்டரிங் ப்ராசஸ் வந்து ஜூலை 1st நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 280 பேர் இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, பென்ஷனர்ஸ் வந்து அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, பயோமெட்ரிக் மிஷினில் கையை வந்து பதிவு செய்யணும், கைரேகையை. இதில் நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த கைரேகை வந்து பதிவு செய்கிறதுல கொஞ்சம் இது இருக்கிற சிக்கல் இருக்குது, அதை கைரேகை உள்ள மாட்டேங்குது. அப்போ அவங்கள வந்து ஃபேஸ் ரீட் ஆப்புன்னு ஒன்று வச்சு புதுசாக நம்ம அதில் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம அதுலேயுமே ஜீவன் பிரமாண் மூலயமா தான் பண்ணுறோம். அந்த கைரேகைக்கு பதிலாக ஃபேஸை வச்சு பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே சில பென்ஷனருக்கு செட் ஆகாது, வயசானவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஓய்வூதியர்களுக்கு வந்து நாங்கள் டைரக்ட் மஸ்டரிங் நம்ம ட்ரெஷரியில் பண்ணுறோம். இது தவிர கவர்மெண்ட்டில் இ சேவா மையம் இருக்குது, பொது சேவை மையங்கள் இருக்குது, அதுலேயும் இதே ஜீவன் பிரமாண் மூலயமா பென்ஷனர்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு ஒரு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபாரினில் இருப்பாங்க, நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க, அம்மா வந்து பையன் கூட இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும்னா, லைஃப் சர்டிஃபிகேட் ஃபார்மை வந்து எங்கள் ட்ரெஷரி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அவங்க எம்பசியில் இருக்கிற அந்த நோட்டரி பப்ளிக், அதுக்கு அந்த லைஃப் சர்டிஃபிகேட்லேயே போட்டிருப்பாங்க யார் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி, அதை வாங்கி நம்மளுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்களோ இல்லை கொரிய போஸ்ட்டில் அனுப்பிச்சாங்களோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். இது தவிர ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது என்னென்னா, நம்மளுடைய டாக்டர்ஸ்கிட்டையோ இல்லை தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ இவங்கள்ட்ட வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கையெழுத்து வாங்கி இங்கே ட்ரெஸ்ஸில் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான வகைகளில் நம்ம வந்து வழிமுறைகளில் நம்ம மஸ்டரிங் வந்து பென்ஷனருக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் வந்த பென்ஷனர்ஸ்ட்டை நாங்கள் ஒரு 80% பென்ஷனருக்கு வந்து கைரேகை வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பதிவாகுது. ஃபேஷியல் அந்த ஃபேஸ் ஆப் மூலயமா பண்ணுறோம். எல்லா பென்ஷனருக்கும் வந்து நாங்கள் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம்னா, நீங்கள் வந்து உங்களால் கருவூலத்துக்கு வரணுங்கிறது இல்லை, உங்கள் விருப்பம். உங்கள் வீட்டுக்கே அஞ்சலக பணியாளர் வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ட்ரெஷரிக்கு வந்தாலும் நாங்கள் உங்களை வந்து இன்முகத்தோடு வரவேற்று உங்களுக்கான அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை நாங்கள் 5 நிமிடங்களில் நாங்கள் பண்ணித்தரோம். ஒரு நாளைக்கு ஏறத்தால 50 to 60 பேருக்கு நாங்கள் பண்ணுறோம். அதனால் ஓய்வூதியர்களுக்கு என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னென்னா, இந்த 4 முறைகளில் உங்களுக்கு எந்த விருப்பப்படுறீங்களோ அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை
ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே பதிவு பண்ணிவிடுங்க. அந்த பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தடையின்றி ஓய்வூதியம் வந்து உங்களுக்கு வந்துடும். இது சம்மந்தமாக நம்ம நிறைய விளம்பரங்கள் பண்ணியிருக்கிறோம் சோசியல் மீடியாவில். நம்ம இது சம்மந்தமான அவேர்னஸ் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்தி இந்த மின்னணு வாழ்நாள் சான்றிதழை பதிவு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.